தமிழில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்து பிரபலமானவர் நடிகை ஸ்ரீ திவ்யா. இப்படத்தை தொடர்ந்து ஜீவா, வெள்ளைக்காரதுரை, காக்கி சட்டை, ஈட்டி போன்ற படங்களில் நடித்து வந்தார். இதற்கிடையில் பிரபலம் கொடுத்த பார்ட்டி ஒன்றில் போதையில் ஆட்டம் போட்டு தன் பெயரை கெடுத்துக் கொண்டதாக சினிமா விமர்சகர் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தனர். இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழில் வாய்ப்பில்லாமல் இருந்த ஸ்ரீதிவ்யா சமீபத்தில் மலையாளத்தில் ஜனகன மன படத்தில் நடித்து ரீஎன்ட்ரி கொடுத்தார். தற்போது தமிழில் ரைட் என்ற படத்தில் நடித்துள்ள ஸ்ரீதிவ்யா தனது சொந்த ஊரில் செட்டிலாகி வீட்டில் எடுத்த செல்ஃபி மிரர் புகைப்படத்தை தற்போது வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் எப்போது இங்கு நடிக்க வருவீங்க என்று கருத்துக்களை கூறி வருகிறார்கள்.